نحمده ونصلي ونسلم على رسوله الكريم. قال الله تبارك وتعالى في شأن حبيبه الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ومولانا محمد المعدن الجود والكرم من بعد والحكم وآله وبارك وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلاة وسلاما عليك يا حبيب الله صلاة وسلاما عليك يا خير خلق الله صلاة وسلاما عليك يا رحمة للعالمين وعلى آلك وأصحابك يا شفيع المذنبين. மேன்மையெல்லாம் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். ஸலவாத்தும் ஸலாமும் அன்னலும் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலாயின் நெத்தவர் இளைஞர்கள், உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாவு தாபியீன்கள், சத்திய சன்மார்க்க இமாம்கள், உலமாக்கள், அவுலியாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். அவர்களின் பொருட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்கள் மீதும் அருள் புரிவானாக. நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக. ஈமானுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சக்திகளை விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை பாதுகாத்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடத்தில் ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. சமீபத்தில் தமிழகம் எங்கும் உலமாக்கள் இந்த தப்லீக் ஜமாத்தை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் உங்கள் கருத்து என்ன? அவ்வாறு முஸ்லிம்களை பற்றி குறை கூறுவது ஆகுமா? நம்முடைய உலமாக்கள் செய்வது சரித்தானா என்ற கேள்விகள் நம்மிடத்தில் இருந்திருக்கின்றன. கண்ணியமிக்கவர்களே, குறை சொல்வது என்பது வேறு, குற்றத்தை சுட்டிக்காட்டுவது என்பது வேறு. ஆக ஒரு திருடர், பல திருடர்கள் நம்ம மதுரைக்கு வந்து திருட ஆரம்பித்தார். அந்த திருடர்களை விட்டு உங்களை எச்சரிக்கை செய்ய வேண்டுமா வேண்டாமா? இல்லை அவங்கள குறை சொல்ல வேணாம், திருடிட்டு போகட்டும் என்று நாம் விட்டு விடுவோமா? கொள்ளை கூட்டக்காரர்கள் நம்முடைய தமிழகத்தில் நுழைந்தால், கொள்ளைக்கார கூட்டம் இங்கே நுழைந்திருக்கின்றது, நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை அந்த குற்றத்தை விட்டும் அந்த ஒரு பெரும் சேதத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டுமா, அல்லது அந்த கொள்ளைக்காரர்கள் பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம்? குறை கூறுவது என்று சொன்னால் பூமிகளிடத்தில் துன்யா சம்பந்தப்பட்ட சில குறைபாடுகள், ஒரு சிலருடைய குணம் ஒரு மாதிரியாக இருக்கும், சிலவங்களுக்கு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும், அதை சொல்லி குற்றம் சொல்லக்கூடாது என்பது தான் தீபத் பொருள். அன்னதர்மா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பற்றி எச்சரிக்கை செய்து நம்மை பாதுகாத்திருக்கின்றார்களோ அந்த சுண்ணத்தை பின்பற்றி நாமும் அவர்களை இணை காட்டுவது என்று சொன்னால் அது குற்றம் கூறுவதல்ல, அது கட்டாய கடமையாகவும் உலமாக்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதமாகும். இந்த தப்லீக் ஜமாத்தை பற்றி ஒரு நூலை நான் வெளியிட்டிருக்கின்றேன். அன்னதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அந்த கடுமையான எச்சரிக்கை செய்யப்பட்ட 15 ஹதீஸ்களை கொண்ட ஒரு நூலை நாம் தொகுத்து இருக்கின்றோம். எப்போது? 20 வருஷம் ஆயிடுச்சு. ம
மறைவான ஞானங்களை எல்லாம் அறிந்த எங்கள் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நூற்றாண்டு காலத்திற்கு முன்பு அன்னலாயத்தில் மறைவான இந்த கூட்டத்தை பற்றி 14ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட இந்த பயங்கரவாத கூட்டத்தை பற்றி அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நூற்றாண்டுக்கு முன்னாலே அறிவித்துவிட்டார். அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான ஞானம் இல்லை என்றால் என்ன? அதில் நமக்கு எச்சரிக்கை செய்து இந்த நயவஞ்சகத்தை பின்பற்றும் பயங்கரவாத இந்த கூட்டத்தை விட்டு நமக்கு பல்வேறு விதமாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நாம் எவற்றையெல்லாம் கொண்டு ஏமாறுவோமோ அதை விட்டும் நமக்கு விலக்கி தந்திருக்கிறார்கள் அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான வாரிசுகள் அன்னலார் இந்த சுன்னத்தை பின்பற்றி இன்று வரைக்கும் இந்த வழிகேடர்களை பற்றி எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருங்கியவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பற்றி எச்சரிக்கை செய்த பொழுது எவர்கள் இவர்களை எதிர்ப்பார்களோ அவர்கள் இறைவனுக்கு நெருங்கியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அன்னல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆக கண்ணியமிக்கவர்களே, இந்த கூட்டம், இந்த பயங்கரவாத கூட்டம் அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தையும் அன்னலாரின் உத்தம சஹாபாக்களுடைய ஜமாஅத்தின் சரித்திரத்தையும் அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான முறைமைகளையும் அன்னலாரின் சன்னிதானத்தில் உடல் பொருள் ஆகிய அனைத்தும் அர்ப்பணித்த உத்தம சஹாபாக்களின் ஜமாஅத்துடைய சரித்திரங்களையும் குழி தோண்டி புதைப்பதற்காகவே இந்த பயங்கரவாத கூட்டம் உருவாகி இருக்கின்றது. ஆனால் அஹ்லு சுன்னத் ஜமாஅத்துக்கு எதிராக இந்த பயங்கரவாதம், இந்த நயவஞ்சகர்களுடைய கூட்டம் நமக்காக, நமக்கு எதிராக, அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்திற்கு எதிராக, சஹாபாக்களுடைய ஜமாஅத்திற்கு எதிராக உருவாக்க இந்த கூட்டம், இந்த கூட்டத்தினால் இன்று உலகம் முழுவதும் அமைதியை குலைத்திருக்கின்ற இந்த கூட்டம் எங்க போனாலும் இந்த பயங்கரவாதிகளுடைய தொல்லை தாங்காமல் அரசாங்கத்திற்கும் இந்த பயங்கரவாதிகள் பற்றி நன்றாக தெரியும். சமயம் பார்த்து பெருக்கி எடுத்து தூக்குகின்றார், சமயம் பார்க்கின்றார், சமயம் கிடைக்கிற பெருக்கி எடுத்து சுன்னத்து ஜமாஅத்தை சார்ந்தவர்களை தூக்குறாங்களா? இல்லை. ஏன்? சுன்னத்து ஜமாஅத் ஆர்ய சுன்னத்து ஜமாஅத்தை சார்ந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கின்றது. அவுலியாக்களுடைய கரங்கள் அவர்களோடு அவுலியாக்கள் கை கொடுக்கின்றார். அதன் பேரில் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லா ஷானு தஆலா வான்மதியை கூறுகின்றார், மை யுத்தி ரசூல ஃபகத அதாஅல்லாஹ், எவர்கள் ரசூலுக்கு அடிபணிந்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தார்கள். ஃபமன் தவல்லா ஃபமா அர்சல்லாக அலைஹிம் ஹஃபீஸா, எவர்கள் ஹபீபே உங்களை புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு நான் உங்களை பாதுகாவலாக நான் அனுப்பவில்லை என்பதாக அல்லாஹ் ஜல்லா ஷானு காட்டுகிறார். ஆக உண்மையாளர்களுக்கு, உண்மையான மூமின்களுக்கு பாதுகாவலர் யார் என்று சொன்னால் அன்னல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவர்களுக்கு அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு கிடைக்கும்
மூச்சு வரைக்கும் நம்மை பாதுகாப்பவர்களே. அண்ணன் பெருமான் எதை கொண்டு நீங்கள் ஏமாறுகின்றீர்கள்? அத்தையும் அன்றாக நபிபாடு அண்ணன் பெருமான் அசுல்லா அவர்கள் எச்சரிக்கை செய்தார். நீங்கள் அவருடைய தொழுகையை பார்க்கிறீர்கள், ரொம்ப நல்ல தொழுகிறார்கள், அமல் செய்கிறார்கள், நோம்பு நபிமார்களையும் வலிமார்களையும் இமாம்களையும் பின்பற்றி
முஸ்லிம் சமுதாயத்தை நரக வேதனை விட்டு காப்பாற்றக்கூடிய வழிகள் செய்தே ஆக வேண்டும். இது அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அமானிதமாகும். இந்த அமானிதத்தை தவறவிட்டால் அவர்கள் பின்படும். ஆக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அல்லாஹ்வின் அருள் பெற்ற நபிமார்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்களை நேசிக்கின்ற உண்மையான உலமாக்களுடைய சகவாசத்தில் நம்மை இருக்க செய்வார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு கூறுகின்றார், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு பயந்தும் நீங்கள் உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், அனைவர்களும் சகவாசத்திற்கு உரியவர்கள் அல்ல, உண்மையாளர்கள் உரிய சகவாசத்தில் தான் இருக்க வேண்டும். உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதற்கு பொருள் என்ன? உண்மையாளர்களுடைய சகவாசத்தில் இருந்து கொள்ளுங்கள், உண்மையாளர்களுடைய பேச்சை கேட்டுக்கொள்ளுங்கள், உண்மையாளருடைய பேச்சுக்கு நீங்கள் அடிபணிந்து கொள்ளுங்கள். ஆக உண்மையாளர்களோடு இருந்துகள். உண்மையாளர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக மிக உண்மையாக ஏற்றுக்கொள்கின்றவர்கள் தான் உண்மையாளர். அல்லாஹ்வை விட சொல்லில் மிக உண்மையாக வேற யாராக இருக்க முடியும்? அல்லாஹ்வை விட உண்மையாளன் வேறு எவருமே இல்லை. மிக உயர்ந்த அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு முன்னால் சொல்லில் அல்லாஹ்வை விட மிக உண்மையானவர் வேற எவரும் உண்டா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். உண்டா கேட்க முடியாது. அந்த அல்லாஹ்வுடைய சொல்லைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஏன் என்று சொன்னால், பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வான்மை கூறுகின்றது, ஓமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர்கள் தானாக ஒன்றும் பேசுவதா இல்லை, அவர்களுக்கு வழி அறிவிக்கப்பட்டதை மட்டுமே அவர்கள் பேசுவார்கள். ஆக படைப்புகளிலே மிகவும் உண்மையானவர் யார்? அல்லாஹ் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை மிக அதிகமாக உண்மைப்படுத்தியவர் யார்? ஹஜ்ரத் சையதா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களுக்கு சித்தீக் என்ற பட்டம் கிடைத்ததே அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தியதற்காகவே. ஆக நம்மில் உண்மையாளர் யார்? எவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மிக மிக உண்மையானவர்கள் என்பதாக கருதுகின்றவர்கள் தான் உண்மையில் உண்மையானவர். அந்த உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள். மறைவான ஞானத்தை அறிவிக்கின்றார்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மறைவான ஞானத்தை ஏற்றுக்கொண்டவர் உண்மையாளர். மறைவான ஞானங்களை புறக்கணிப்பவர், மறைவான ஞானங்களுக்கு எதிரானவர்கள். ஆக உண்மை என்பது அல்லாஹ்வின் ஹபீபான அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார் என்பது உண்மை. அவர்களை மௌத்தாக போனார்கள் என்று சொல்கின்றவர்கள் பொய்யர். அந்த அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான ஞானங்களை அறிவிக்கின்றவர்கள், அனைத்து மறைவான ஞானங்களையும் அறிந்தவர்கள். தன்னுடைய நல்லடியார்களுக்கு, தன்னுடைய உம்மத்தினருக்கு, தன்னுடைய நேசர்களுக்கு அறிவித்து தருவதில் உரோபியும் அல்ல என்பதாகவும் வான்மை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சுட்டிக்காட்டுகின்றார். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான ஞானம் உண்மையாளர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த மறைவான ஞானத்தால் சிக்கல் யாருக்கு? அவர்கள் மறுப்பார்கள். 14 நூற்றாண்டு காலத்துக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட இந்த பயங்கரவாத தப்லீக் கூட்டத்தை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அல்லவா? அந்த மறைவான ஞானத்தை எதிர்த்துவிட்டால் நாம் தப்பித்து விடுவோம் என்று கருதி கொண்டிருக்கின்றார் வழிகேடர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இவங்களுடைய
வலிக்கையடை விட்டு நம்மை பாதுகாப்பாளர் மிகவும் பயங்கரமானவர்கள். இவர்களிடத்தில் நாம் ஏன் சேரக்கூடாது என்ற ஒரு கேள்வியையும் இருக்கு. குஷ்டம் உள்ளவங்ககிட்ட போய் சேருங்களா? இல்லையா? யாருக்கு குஷ்டம் உடைய வியாதி இருக்கின்றதோ அவர்களோட சேருங்களா? இல்லையா? போவீங்களா? அதை விட பயங்கரமான வியாதி உள்ளவர்கள் இவர்கள் என்பதாக உலமாக்கள் தம் சுயநலா நலத்தால் சொல்லவில்லை, அங்கலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த பயங்கரவாத கூட்டத்தில் எவ்வளவு பெரிய வியாதி இருக்கும் என்று சொன்னால், தமிழில் அந்த வியாதிக்கு என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. அரபியில் கலப் என்று சொல்லப்படும். கலப் என்று சொன்னால் சின்ன காஃப். கல்ப் என்று சொன்னால் நாய். வெறி நாய் கடித்து அந்த விஷயம் வேறு உள்ள அந்த வியாதிக்கு பேரு கலப்பு என்று சொல்ல முடியும். அந்த வியாதியை போன்றவர்கள் இவர்கள் என்பதாக அல்லாஹ் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார். போனீங்க மாட்டீங்க, உங்களுக்கு அந்த ஜராசி வேறு. ஆக இந்த வியாதியை ஏன் சுட்டி காட்டினார்கள் தெரியுமா? இது எப்படி நமக்கு தெரியும்? அவருடைய உண்மையான வாரிசுகள் நமக்கு விளக்கம் தருவார்கள். உலமாக்களுடைய விளக்கமும் நமக்கு தேவைப்படுகின்றது. இமாம்களுடைய விளக்கமும் என்ன? இமாம் தான் இந்த இமாமா இல்ல, பச்சோதி இமாம்கள் சோத்து கட்சி உள்ளன. எங்க சோறு கிடைச்சோ அவங்க பத்தி பக்கம் பேசுவாங்க. அந்த இமாம்கள் இல்ல, உத்தர இமாம்கள் உண்மையான அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய வாரிசுகள் அந்த உலமா. இந்த கலப் என்ற இந்த வியாதி இருக்கின்றது ஜராசி, வெறி நாய் கடித்தா அந்த ஜராசி இருக்கின்றது, அது வந்து நரம்புக்குள் நுழைந்து இரத்த ஓட்டத்தில் கலந்து இரத்தமாக மாறிவிடுகிறது. அதுல இருந்து எல்லாமே தூரத்தில் விலகிப்பாங்க. ஏன்னு சொன்னா கொஞ்சம் அணுகினா அது ஜப்பான். இந்த எய்ட்ஸ், எய்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, அதை விட மோசமான வியாதி இல்லை. வியாதி எய்ட்ஸ் எப்படி பாயுது? போவீங்களா பக்கத்தில் சொல்லுங்க, போவீங்களா புஸ்தகத்துக்கு பக்கத்தில் போவீங்களா? இந்த வியாதியை போன்றவர்கள் இவர்கள். ஆக அந்த நெஞ்சு இருக்கின்றதே பாய்சன், அந்த ஜராசிம், அந்த நாயுடைய ஜராசிம் வந்து அந்த இரத்த ஓட்டத்தில் கலந்து எந்த அளவு கலந்து விடுகிறது சொன்னால், அது அவங்க யார் நெருங்குகின்றார்களோ அந்த ஜராசிம் அவங்களையும் சேர்ந்து பாய் ஒட்டிடும். அது போக அந்த வியாதி உள்ளவனுக்கு தண்ணீர் தாகம் அதிகமாக எடுக்கும். தண்ணீர் 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 சொல்லுவான். தண்ணியை கொடுத்தா தண்ணியை கண்டா எழுச்சி, தண்ணியை வந்து வெறுப்பு. தண்ணீர் தாகத்தோடு இருந்தும் தண்ணீரை கண்டு வெறுப்பான் அந்த நிலை உள்ளவர்கள். இந்த நாயை வெறி நாய்கள் கடிக்கப்பட்டு இருக்கின்ற வியாதிஸ்தர்களுடைய நிலை. அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயங்கரவாத தப்லீக் கூட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது, இவர்களுக்கு அந்த வெறி நாயுடைய கடிப்பா ஏற்படுகின்ற வியாதியை போன்றவர்கள் ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய தீய கொள்கைகள் எந்த அளவுக்கு இரத்த ஓட்டத்தில் கலந்துவிடும் என்று சொன்னால், யார் அவர்களுடைய அவர்களை யார் வந்து அணுகின்றாரோ அந்த தீய கொள்கைகள் இவருடைய உள்ளத்தில் நுழைந்தது. அந்த ஜராசிம போட அவ்வளவு பயங்கரமான இந்த வியாதி. அத்தோடு எவ்வாறு அந்த வியாதிஸ்தருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டு அந்த தண்ணீரை தாகம் ஏற்பட்ட பின்பும் அந்த தண்ணீரை பார்த்து வெறுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது என்று சொன்னால், அதே போல இவர்களுக்கு ஹக்குடைய சத்தியத்துடைய தாகம் அவர்களுக்கு இருந்தும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சத்தியத்தை வெறுப்பார்கள். சத்தியம் என்பது என்ன? அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்து நபி என்பது சத்தியம், ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அண்ணன் பெருமானார் சொல்லல்லாஹு
சொல்பவர்கள் நமக்கு சாட்சியாளர்கள். அவருடைய சாட்சியை கொண்டு தான் நாம் ஈமானை ஏற்றுக் கொண்டிருக்கின்றோம், கலிமாவை ஏற்றுக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் சாட்சி என்பதை ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்கள்? அவங்களுடைய மனதிலிருந்து அந்த வியாதிஸ்தருடைய நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனவர்கள் மண்ணிலோடு மண்ணாக போய் ஆகிவிட்டார்கள் என்ற கருத்துடையவர்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதற்காகத்தான் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் குர்ஆன் தொண்டைக்கு கீழே இறங்காது. நல்ல அருமையா பேசுவாங்க, வாயளவு தான் பேசுவாங்க, உள்ளத்துல வேற ஏதாவது தீய கொள்கை இருக்கும், ஆனா வாயில நல்ல நல்ல வார்த்தைகளா இருக்கும், மிக அழகாக பேசுவார்கள். ஆனால் அந்த பேச்சு அவருடைய உள்ளத்தில் சேர. மௌலூத் வர்றாங்க, இந்த மௌலூத்துல என்ன இருக்கு, முழுக்க முழுக்க ஆண்டவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உதவி தேர்வு தான் இருக்கு. வெளியே வந்து சொல்றா உதவி தேடக்கூடாதுன்னு கேட்கிறான். மௌலூத் இதுனா சொத்து கட்சி, இங்க சோறு கிடைச்சா இங்க சாப்பிடுறது, அங்க சோறு கிடைச்சா சாப்பிடுறது. இவங்களை விட்டு நான் வந்து உங்களை பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா? இதுதானே உலமாக்களுடைய கடமை, அதை செய்கின்றார்கள். இதை எப்படி குறை கூறுவது என்று சொல்ல முடியும்? இது அவருடைய கடமை. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை தான் கூறுகின்றார்கள். தன் இஷ்டத்துக்கு சொல்லவே அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அந்த உலமாக்களை, இவர்களை இனம் காட்டி தரும் அந்த உலமாக்களுடைய ஆயுளில் பரக்கத்து செய்வானாக, அவங்க இரணத்தில் பரக்கத்து செய்வானாக. அவர்களுக்கு மென்மேலும் சத்தியத்தை எடுத்து கூறுவதற்கான தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. அவர்களை நற்பாக்கியம் உள்ளவர்களை, அத்தகைய நற்பாக்கியம் உள்ளவர்களை அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்துக்குரியவர்களாக ஆகி இம்மையிலும் மறுமையிலும் அல்லாவின் அருள் பெற்ற நபிமார்கள், வலிமார்கள், சித்தீகங்கள், சுஹதாக்கள் அவருடைய ஜமாஅத்தில் இடம்பெற செய்வானாக அந்த உலமாக்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தான் அந்த உலமாக்களுடைய பேச்சை கேட்கின்ற நல்பாக்கிய சாலிகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா மென்மேலும் நல்பாக்கியத்தை தந்து இந்த ஜராசிம், இந்த வஹாபிகளுடைய இந்த சகவாசத்தை விட்டும் இவருடைய வியாதியை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. வமா அலைனா இல்லல்வா அப்ரா.